அஸ்மத் குருப்பியோ நமஹ. நாச்சியார் திருமொழி 6 திருமொழி, வாரணமாயிரம் 10, அதில் 5 பாசுரம். காப்பு நான் கட்டி அப்படின்னு மணமகன் தன் இல்லத்தில் இருந்து கொண்டு காப்பு கட்டின்ற பிறகு மணமகளை வரிக்க தன்னை சேர்ந்தவர்களை அனுப்புகிறான். அவர்களும் மணமகளின் தந்தையிடம் வந்து இந்த கோத்திரத்தில் பிறந்த இந்த பரம்பரையை சார்ந்த இந்த பையனுக்கு இத்தகைய பெண்ணை கொடுப்பீராக என்று கேட்க, தந்தையும் இசைய ஒத்துக்கொள்ள அதன் மேல் அவர்கள் அறிவித்தபடி மணமகன் மணமண்டபத்திற்கு புறப்பட்டு வரும்பொழுது மணமகளை சேர்ந்த பெண்கள் தாய்மார்கள் மங்கள மரியாதையுடன் எதிர்கொண்டு அழைக்கிறார்கள். அப்போ அவன் புகுகிறான், மண்டபத்துக்குள் புகுகிறான். அதை கனாவில் கண்டாளாம். கதிரொளி தீபம் கலசமுடனேந்தி சதிரில மங்கையர்தாம் வந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டெங்கும் அதிரப்புகுத கனா கண்டேன் தோழினான். சதிர் இள மங்கை விலாசமுள்ளவரான பெண்கள், இளம் பெண்கள். அதாவது சதிர்னு அழகு, அழகுள்ள இளம் பெண்கள். கதிரொளி தீபம் கலசமுடனேந்தி, சூரியனை போன்ற ஒரு ஒளி மிகுந்த ஒரு தீபம், அவ்வளவு பிரைட்டாக இருக்கிற ஒரு தீபங்களை கலசமுடன் ஏந்தி குடங்களுக்குள் வைத்து கொண்டு பந்தலுக்கு முன் வந்து வரனை எதிர்கொள்ள, அந்த மணமகனை எதிர்கொண்டு அழைத்து வரவேற்க, மதுரையார் மன்னன் வடமதுரையில் வசிப்பவர்க்கு சுவாமியான என் மன்னன் கண்ணன் அடிநிலை தொட்டு திருவடி நிலையை பாதுகைகளை திருவடியில் இணைத்து அந்த பாதுகையை போட்டுண்டு எங்கும் அதிரப்புகுத கனா கண்டேன், 4 பக்கங்களிலும் அந்த நடையினோட அந்த அழகு, அந்த கதி, அது சிம்மகதி, கர்ப்பகதி, சர்ப்பகதி, ரிஷபகதி, அது மாதிரி ஹம்சகதி, இந்த மாதிரிலாம் வேறு வேறு நடைகளில் நம்பெருமாள் எழுவார். அது மாதிரி இங்கேயும் அடிநிலை தொட்டு எங்கும் அதிரப்புகுத கனா கண்டேன் தோழினான். பாதுகைகளை திருவடியில் இணைத்து 4 பக்கங்களிலும் அந்த நடையின் சத்தம் உண்டாகும்படி கல்யாண பந்தலுக்கு உள்ளே புகுகிறான் கண்ணன். அது மாதிரி நான் கனா கண்டேன் தோழி அப்படிங்கிறார். கதிரொளி பெருங்காற்றிலும் அணையாத ஒரு ஒளி, அவ்வளவு அழகான தீபம். விவாக மகோத்சவ மகிழ்ச்சியினால் மங்கையர்கள் அங்கங்களெல்லாம் அப்படியே ரொம்ப அழகாக ஒரு ஒளி பெற்று வீசுகிறது. அழகு சாத்துரியம் கலந்த அழகு. இதனால் தங்கள் பதிவிரத்திற்கும் தீபம் அணையாமல் இருப்பதற்கு உள்ள நோக்குக்கும் தலை குனிந்து முன்னடி பார்த்து நடந்து வருகிறார்கள். ஒன்று பதிவிரதை, இன்னொன்று அந்த வழக்கு அணையக்கூடாதுன்னு அதை வந்து பார்த்து ஃபோக்கஸ்டாக நடந்து வரான். தங்களையே எல்லாரும் நோக்கும்படி அழகு வாய்ந்தவர்கள் என்ற பொருளுக்கு இங்கு பொருத்தமில்லை. அவர்கள் நல்ல நடையை நடந்து கொண்டு ஒரு நோக்குடன் தீபத்தை ஏந்து கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு சொல்லணும். அதிரப்புகுவதற்கு ஏற்ற மென்மையை மதுரையார் மன்னன், இவை மணமகளை சார்ந்தார் சமர்ப்பித்தவை ஆகலாம். இந்த திருவடி பாதுகையெல்லாம் பெண் வீட்டார் கொடுத்த பாதுகையாக கூட இருக்கும். ஸோ அதை தொட்டு, அடிநிலை தொட்டு அதை ஸ்வீகரித்து கொண்டு அதை போட்டுண்டு நடந்து வரார். ஆகவே அதிரப்புகுத அடிநிலையோ, அதாவது மாவலி வேள்வியில் மிகச்சிறிய மாணவனாய் மண் இறக்க முயன்று வாமனாவதாரம் எடுக்கும்போது யாசிப்பதில் உள்ள ஏழ்மையை நினைத்து நொந்து இழைத்து வாமனனாய் போகும்போது இருங்கடல் சூழ்ந்த பூமி அடங்கலும் அடிவைப்பில் வளைந்து கொடுத்தது. அப்படியே அந்த உலகமே வளைந்து கொடுத்தா போல் இருந்துதான். ஏன்னா அவ்வளவு ஒரு ஏழ்மையாக ஒரு பிரம்மச்சாரி பையன் வந்து இங்கே மனம் புரிய மிகுந்த மிடுக்குடன் ஒரு ராஜ நடை, ஒரு சிம்ம நடை நடக்கும் மன்னன் அடிநிலை தொட்டு அது அதிர்வதில் என்ன வியப்பு. பதற்றத்துடன் பாதத்தை வைத்தால் பூமி அதிரும், இங்கே மகிழ்ச்சியுடன் பாதத்தை வைக்கிறதால், ஒரு மிடுக்குடன் பாதத்தை வைப்பதால் அதிர்கிறது. விரைவில் அங்கே போகணும் அப்படின்னு, விரைவிலே பெற வேண்டும் என்ற பதற்றம், விரைவிலே ஆண்டாள்
ஆண்டாள் கையை பிடிக்க வேண்டும் என்ற பதற்றமா. விவாகத்திலே முக்கியமானது பாணிகிரகணம், அது அடுத்த பாசுரத்தில் அனுபவிப்போம். அடியேன் ஆண்டாள் திருவடிகளே சரணம். தன்யோஷ்மி.